மல்லிகை என் வண்ணன் மயங்கும். இந்த கண்ணாடி தான் வருத்தப்படும், உங்கள் அளவு அழகா இல்லை. வட்டிக்கு வைத்த நகையை கூட திருப்பி விடலாம் போல் இருக்கிறது. உங்கள் மீது வைத்திருக்கும் கண்ணை தான் திருப்ப முடியாது. கடவுளை பார்த்திருக்கிறேனோ இல்லையோ, தேவதையை பார்க்கிறேன். நீ இதுக்கே வெக்கப்படுறீங்களே, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாளைக்கு. உயிரே உயிரே வந்துட்டேன், உயிரே உயிரே உயிரே. நாங்கெல்லாம் உயிர் கூட பேசுறோம், ஆனா நீங்க ஆத்மா கூட பேசுறீங்க. இவர் பெரிய பெரிய வெங்காயம். இவருக்கு நின்னு வாழ்த்துறதுக்கெல்லாம் இவருக்கு டைம் கிடையாது. ஹெச்பிடி அப்படிங்கிறது இப்படிலாம் பண்ணாதீங்க. அம்மாக்கு லவ் சொல்லுங்க, அப்பாக்கு லவ்யூ சொல்லுங்க, அண்ணாக்கு லவ்யூ சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பழகின உங்க ஃப்ரெண்டு கிட்ட லவ்யூ சொல்லுங்க. லவ்யூ அப்பா. சூப்பர் 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 சூப்பர். லவ்யூ அப்பா. லவ்யூ என்றால் உன்னை நான் விரும்புகிறேன் என்று மட்டுமே பொருள். உன்னை நான் காதலிக்கிறேன் ஏதோ ஒரு லூசுப்பைய சொல்லி வச்சுட்டான், அது காதலிக்கிறேன் அல்ல, உன்னை நான் விரும்புகிறேன். ராணி ஆன்லைன் வழங்கும் ஆஸ்ட்ரோ காதல், ஸ்பான்சர்ட் பை ட்ரம்ப் ஹாலிடேஸ். ஸோ இவ்வளோ நேரம் காதல் பற்றி நிறையா விஷயங்கள் பேசணும், சீரியஸான விஷயங்களாக போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு ஃபன் செக்மெண்ட்டாக அதை கொண்டு போக போகிறோம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி இதில் இருக்கிற பொருட்களை எடுக்கிறவங்க எதை சூஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து அவங்களோட வருங்காலம் எப்படி இருக்கும், அவங்களோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும் நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயம் நிச்சயம் ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமாக ஸ்டார்ட். முதல் நபரை நீங்களே சூஸ் பண்ணு. முதல் நபர் சீட்டுக்குள்ளிக்கு போடலாமா? என் தங்கச்சி. ரோஸ் டேங்கிறதுனால ரோஸ் எடுத்துட்டீங்க, வெரி குட். இதை எப்படி சொல்லலாம்னா, அருள்மிகு ஆண்டவர்களை திரும்பி பார்க்க வைக்கும் எழில்மிகு தேவதை நீ. நான் ஒன்றும் உன் அழகை பார்க்கவில்லை, உன்னை இன்னும் அழகாய் பார்க்கிறேன். அழகாய் இருக்கிறாய், வாழ்த்துக்கள். உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, எப்போ பூவை செலக்ட் பண்ணிட்டீங்களோ இதே போல வெரைட்டிஸ், அதாவது வந்து ஒரு 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 ஸ்பெசிஃபிக் கேரக்டரை நீங்கள் தேடுவீங்க அவருக்குள்ள. ஒரு பெரிய சேலரிடு பர்சனாக என்னவா இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கருணை, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பெருந்தன்மை, அது மாதிரி இருக்காங்கிறத தேடி அப்படிப்பட்ட ஒரு ஆள் வேணும். காசு பணம் முக்கியம் இல்லை, கேரக்டரைசேஷன் முக்கியம்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்படி தானே நீங்கள் கரெக்டாக? ஆமாம். அதனால் வாழ்த்துக்கள் தங்கை, உங்களுக்கு சீக்கிரமே காதல் திருமணம் நடக்க இந்த ஆசீர்வாதம். இப்போ நான் சூஸ் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. கண்ணாடி. இந்த கண்ணாடியை நீங்கள் சூஸ் பண்ணதிலிருந்து இதற்கு முன் நான் யாரையும் காதலித்ததில்லை, எனினும் 100 பெண்களை காதலித்தவனைப் போலவும் 1000 ஆண்டுகள் காதலித்த அனுபவம் உள்ளவனைப் போலவும் உணர்கிறேன். அத்தனை அழகாக கண்ணாடி எடுத்து விட்டுருந்த கண்ணாடி உங்கள் மனசை அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, இந்த கண்ணாடி தான் வருத்தப்படும், உங்கள் அளவு அழகா இல்லை என்று. அந்த அளவுக்கு அழகாக இருக்கீங்க. எதிர்பார்க்குற மாப்பிள்ளை எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடியை போலவே டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆள். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் குடும்பமே நடத்துகிறான், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் ஒரு வெளிப்படைத்தன்மையுடையவராக இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு ஆள். அப்படி தானே உங்களுக்கு அப்படி தானே பிடிக்கும், கரெக்டா? இல்லை உங்களுக்கு எப்படி பிடிக்கும், வெளிப்படைத்தன்மையெல்லாம் வேணாம், நீ என்ன வேணால் பண்ணிக்க அப்படி சொல்லுவீங்களா? நான் சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிங்க. வெளிப்படைத்தன்மைனா என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. சீக்கிரமே உங்கள் காதல் திருமணம் நடத்த ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் நான் வாழ்த்துகிறேன். வாங்க. அடடா 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 பாடகி. சூப்பர் சூப்பர் சூப்பர். பூ. வட்டிக்கு வைத்த நகையை கூட திருப்பி விடலாம் போல் இருக்கிறது. உங்கள் மீது வைத்திருக்கும் கண்ணை தான் திருப்ப முடியாது. உங்கள் கண்களை விட அழகு உங்கள் பார்வை, உங்கள் இதழ்களை விட அழகு உங்கள் புன்னகை, உங்கள் க
கண்ணங்களை விட அழகு உங்கள் வெக்கம், உங்களை விட அழகு உங்கள் காதல். ரொம்ப அழகாக பாடினீங்க. இந்த பூமாலையை செலக்ட் பண்ணதுலேருந்து இப்பயே தெரியுது நீங்கள் ஒரு கிளாசிக்கல் வெஸ்டர்ன் சிங்கர் அப்படிங்கிறது. மல்லிகை என் வண்ணன் மயங்கும், அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தை நம்ம என்றைக்கும் தவறவிடக்கூடாது. என்னதான் நம்ம மாடர்ன் கேர்ளாக இருந்தாலும் பாரம்பரியம் முக்கியம் என்றும் நினைக்கக்கூடிய கணவர் உங்களுக்கு கிடைப்பார். அது காதல் திருமணமோ அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பாரம்பரிய திருமணமோ, ஆனால் பாரம்பரிய கணவர் உங்களுக்கு கிடைப்பார். ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் வாழ்த்துகிறேன், வாழ்த்துக்கிறேன். ஐஸ்கிரீம், இட் ஷோஸ் ஹர் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூடு, என்ன ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை. இந்த ஐஸ்கிரீம் எடுத்தது வந்து எப்படின்னா, த மாடர்ன் தாட் அப்படிங்கிறது. நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறேனோ இல்லையோ, தேவதையை பார்க்கிறேன். நீங்கள் வீதியில் இறங்கிய போது சாரலாகத்தான் தொடங்கியது மழை, உடை விரித்த கோபத்தில் தான் கொட்டி தீர்த்து விட்டது. அந்த மாதிரி நீங்கள் சாதாரணமாக இருந்திருந்தா கூட சாதாரணமாக இருந்திருக்கலாம். இந்த ஐஸ்கிரீமை எடுத்து எல்லாரும் மனசையும் ஜில்லுன்னு ஆக்கிட்டீங்க. வரக்கூடிய கணவர் மாடர்ன் தாட்ஸ் உடையவராக, ஒரு புதுமை விரும்பியாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் வாழ்த்துகிறது, வாழ்த்துக்கள். அடுத்தபடியா வந்து இப்போ பெண்கள் எல்லாம் எடுத்தாங்க, ஆண்கள்ல ஒருத்தர் தான் போற போறோம். ஆண்கள்ல யார் வர போறீங்க? ஒரு கார் பாருங்க, அந்த கருப்பு சட்டை வர போற, வாங்க. உலகத்திலேயே மிகவும் எளிமையானது இந்த ஐ லவ் யூ. நீங்க சொன்னது உலகத்திலேயே மிகவும் எளிமையானது நாத்திகவாதம். ஆத்திகவாதம் தான் ரொம்ப கஷ்டம், ஏனென்றால் கடவுள் இருக்காரா இல்லையான்னு ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். வந்தாரு, ஐ லவ் யூ எடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு, அதானே சொல்ல போறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, போ முடிஞ்சு போச்சு. கருப்பு சட்டை போட்டிருப்பதால் நாம் இரவை ப்ராப்ளம்னும் பகலை ரொம்ப கரெக்டும் நினைச்சு கோயில்களை நாமாக மூடிவிடுகிறோம். கருப்பு சட்டை போட்டிருப்பதால் இரவு ஒன்றும் பிரச்சனைக்குரியதல்ல, வெள்ளை சட்டை போட்டிருப்பதால் பகல் ஒன்றும் அத்தனை நன்மைக்குரியதும் அல்ல. அதனால் கருப்பு சட்டை போட்டிருப்பவரே, நீங்கள் காதலுக்கு இதை போட்டீரா அல்லது கல்யாணத்திற்காகவே போட்டீரா? ரெண்டுமே இல்லை, ரெண்டுத்திற்காக போட்டீங்க. புரட்சிவாதிக்கு என் வாழ்த்துக்கள். அவரோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சீக்கிரமே ஒரு தேவதை வருவாள். ஒரு தேவதை வந்து விட்டாள் உன்னை தேடியே. மஞ்சுளா அல்லது மல்லிகா அல்லது எம்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் போயிட்டாங்க போன்றவர்கள் உங்களுக்கு வருவாங்க. ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் வாழ்த்துகிறது. இப்ப அடுத்தபடி நீங்க அடுத்த கருப்பு. இந்த காதலர்களுக்குத்தான் எத்தனை எதிர்ப்புகள், கருப்புகள். நீ இதுக்கே வெக்கப்படுறீங்களே, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாளைக்கு. நான் ஒன்னும் சொல்ல போனா பொதுவா சொன்னேன், நீ எது சொன்னாலும் தெரிக்கிறீங்க. பலூனா எடுக்கிறீங்க, ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையா இருக்கு இது. சொல்லுங்க, இந்த பலூன் என்ன செய்ய போறீங்க? அமுத்தி நசுக்கி உடைக்க போறீங்களா, இந்த வாயில வச்சு ஊத போறீங்களா, என்ன செய்ய போறீங்க? ஆம்பளைங்களுக்கெல்லாம் கவிதை கிடையாது. நீங்க பலூன் எடுத்தவருக்கு, சரி அவர் திருமண பலூனை எடுத்தவரே, இந்த பலூனை உடைப்பீரா? நான் கவிதை சொல்ல முடியும் இல்ல. அவரோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்கள் இதய புகழ் வாய்ந்தவர், வாழ்த்துக்கள். இந்த பலூன் நீங்க எடுத்ததன் மூலமா இந்த ரெட் கலரை சூஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு புரட்சிக்குரிய எண்ணங்களாக, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு பெண்ணை நீங்கள் விரும்பக்கூடியவராக இருப்பீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் தம்மை வாழ்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது. ஒரு புரட்சிகரமான பெண்ணை சீக்கிரமே திருமணம் செய்ய வாழ்த்துக்கள். என் தங்கச்சி வந்துட்டு அங்கே பாருங்க, பாடகி வந்தாங்க, முத்து மாடி ஆடவே. இவங்களே ஃபர்ஸ்ட் பாட்டு அவங்க தானே பண்ணாங்களே. ஒரு வண்ணத்து பூச்சி உன்னை காட்டி என்னிடம் கேட்கிறது, ஏன் இந்த பூ நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று. அது இது ஒரு கவிதையில படித்தேன். சக்கை கரும்பிலும் சர்க்கரை தான் மிச்சம் இருக்கும் என்பது போல, பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தான் மிச்சம் இருக்கும். இது நான் எழுதின கவிதை. யாருக்கு? நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நான் யாருக்கோ, சரியா? அப்போ உங்களுக்கு பிரிந்த, உங்களுக்கு பிரிந்த காதல்கள் ஒன்று இரண்டு வரும், ஆனாலும்
அதில் பெரிய மிச்சம் இருக்கும். மீண்டும் ஒரு காதலை சந்திப்பீர்கள், அந்த காதலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அந்த காதல் திருமணம் தான் நடக்கும் உங்களுக்கு. தீபக் அல்லது ரோஷன், டி அல்லது ஆறில் தொடங்குபவர் உனக்கு காதலனா இருப்பார். இதுக்கு மேல வர்றவருங்க நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் காதலை பத்தி பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நீங்க சும்மா சரி இவ்வளவு சொல்றீங்களே, அங்க ஆங்கர் வந்திருக்காரு, அவரு கொஞ்சம் எடுத்து அவருக்கு திருமண வாழ்க்கை பத்தி சொல்லுங்களேன். அது அப்புறம் வருவோம். குருமஹாசன்னிதானம் தம்மை வாழ்த்துகிறது. வாழ்த்து. நெக்ஸ்ட் நான் தான். நீங்க இத மட்டும் எடுத்துறாதீங்க, வேணாம் பொதுவாக எடுத்துருவோம். பொதுவாகவே இந்த அலைபேசியை விரும்புகிறவங்க ஒன்று நல்லா புரிஞ்சிங்க, அலைபேசி ஊடகங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேய்கள் விரும்பும் சப்ஜெக்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு படம், ஒரு மாதவன் படம், எனக்கு பேர் சொல்ல தெரில, அதில் ஒரு டிவியில் ஓடிக்கிட்டே இருக்கும், யாவரும் வாழ்க்கை யாவரும் நலம். அதில் சொல்லுவாங்க இந்த பேயெல்லாம் இந்த மீடியாவில் தான் பேசிகிட்டே இருக்கும் அப்படின்னு. மதிப்புக்குரிய என் தம்பி அவர்களுக்கு ஒரு நல்ல ஆத்மா ஹோஸ்டினே கூப்பிடலாம் போ, அதா சொல்லிட்டீங்களே பேயினே. நல்ல ஆத்மா மனைவியாக அமையும். அது இந்த மொபைலின் வழியே அவர் கூட பேசும், அவர் கூட நடிக்கும், அவருடன் உறவு கொள்ளும். சிரிக்காத. அதனால போன் லியா போன் திருமண வாழ்க்கை அதுவும் போன். நீங்கள் பெரும்பாலும் எக்ஸ்போசர்ஸ், ஆங்கர்ஸ், நெறியாளர்கள், மதிப்புக்குரிய இயக்குனர் மேடம்மாலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர்ஸ், தன்னை வெளிப்படுத்துபவர்கள். இது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? கொஞ்சம் வெக்கப்படாமல் பயப்படாமல் தைரியமாக பண்ணணும். வகையில் என் தம்பி அடுத்த வருடமெல்லாம் இவருக்கு திருமணம் நடந்துவிடும். ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் வாழ்த்துகிறது. எப்படி நடக்கும்? ஆமாம், அடுத்த வருடம் இவருக்கு இதே ஜூன் மாதத்தில், பிப்ரவரி வரும் ஜூன் மாதத்தில் சொல்லது தப்பா சொல்லிட்டேங்க. சரி, அடுத்த வருடம் வரும் ஜூன் மாதத்தில் இவருக்கு திருமணம் நடந்துவிடும். ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் தம்பியை சிறப்போடு வாழ்த்துகிறது. திருமணம் நடந்துரும் வச்சுக்கோங்க, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க. அது உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும். இதுல இவ்வளவுதான் கெஸ் பண்ண முடியும். இதோ இதே நான் ராசி நட்சத்திரம் சொல்றேன், சொல்லட்டா? அதை நம்ம தனியா பர்சனலா பேசுவோம். நீங்க மொபைல் எடுத்தும் போதே தெரிஞ்சு போச்சு ஆத்மாவுடைய, இங்க ஒரு ஆத்மாவோட சஞ்சாரம் இங்க நிறைய இருக்கு. அப்ப ஜூன், நெக்ஸ்ட் ஜூனா? நெக்ஸ்ட் ஜூனு. அது வரைக்கும் ஆத்மா கூட பேசுங்க. உயிரே உயிரே, எங்க இருக்கிற உயிரே, உயிரே உயிரே, வந்துட்டேன் உயிரே, உயிரே உயிரே. நாங்கெல்லாம் உயிர் கூட பேசுறோம், ஆனா நீங்க ஆத்மா கூட பேசுறீங்க. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? எல்லாமே நம்மள மாதிரி தைரியசாலியா இருந்துவானா? அதுக்கெல்லாம் ஒரு பிறப்பு வேணும்டா. ஆவியா ஆவியா, எங்க இருக்கிற ஆவியே? வெக்கப்படும் போது அழகா இருக்கு. ரொம்ப நேரமா என்ன இதேதான் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் முன்னாடி ரோஜா குடுக்கறாரு, இப்ப பார்த்தா அழகா இருக்காங்க. ஒரு மனசாட்சி வேண்டாமா? நான் உங்களுக்கு எல்லாம் அண்ணன். அண்ணன் அடுத்து யார் வரீங்க எடுக்கிறதுக்கு? நீங்க இப்ப உங்க ஆப்ஷன்ல விட்டுறேன், வாங்க. உனக்காக ஒன்று எழுதியிருக்குமா, அழகான பெண்களுக்கெல்லாம் திமிர் இருக்கும் என்றால் உனக்கு இருக்கும் அழகே உன் திமிர் தான். இந்த கொலுசை யார் எடுப்பாங்கிறத பார்த்துட்டு இருந்தேன். என் தங்கச்சி மாதிரி அழகு யார் இருக்கா? அதனால் உங்களுக்கு கொலுசை எடுத்த அதே தான், அவங்களுக்கு சொன்னது தான். பாரம்பரிய திங்கிங் இருக்கும், பாரம்பரியம் கிளாசிக்கல் தாட்ஸு போன்றவை இருக்கும். நமக்கு வர்றவர் வந்து மரபுகளை மீறாதவராக, தீய பழக்கங்கள் இல்லாதவராக, ஒரு மரபு சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புவீர்கள். சீக்கிரமே உங்கள் படிப்பு முடிந்தவுடன் திருமணம் நடக்கும். தீமடத்தின் குருமகா சன்னிதானம் வாழ்த்துகிறது. சரி வேண்டாம், உங்களுக்கான மாப்பிள்ளை வரும் வரை காத்திருக்கல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து அடுத்தபடியா
மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே. அவங்க பத்து மஞ்சள் எடுத்து விடுறீங்கல்ல, இந்த டெடி பேர் எடுத்ததுனால இந்த குழந்தைகளை பற்றிய ஆசைகள் அதிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தம்பிக்கு ஒரு கவிதை சொல்ல மறந்துட்டேன். ஆண்களுக்கு கவிதை இல்லைன்னு எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன், ஆங்கருக்கு கவிதை இல்லைன்னு நான் சொல்லலை. அதனால ஆங்கர் அவர்களே, நீங்கள் தொலைபேசியில் யாருக்கும் முத்தம் தராதீர்கள், அது உங்கள் முத்தத்தை எடுத்துக்கொண்டு சத்தத்தை தான் தருகிறது. அதனால் தொலைபேசியில் யாருக்கும் ஆங்கர் அவர்கள் முத்தம் தர வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி காட்டிக்கொள்கிறேன். தொலைபேசியில் யாருக்கும் அவர் முத்தம் தர வேண்டாம், தொலைபேசி முத்தத்தை எடுத்துக்கொண்டு சத்தத்தை மட்டுமே தருவதால் ஆங்கர் அவர்கள் ஆவியோடு நேரில் மட்டுமே உறவு கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பாகற்காயை விதைக்கு விட்டிருப்பதை போல எங்களை கவிதைகள் எழுத விட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் புகழ் வாய்ந்தவர்கள். எப்போ இதை நீங்க எடுக்கணும்னு தோணுச்சோ அப்பயே உங்களோட மதர்ஹுட் அதுல தெரியுது. அதாவது உங்களுக்கு வந்து லட்சிய பெண்ணு, திமிர் பிடிச்ச பொண்ணு, அழகான பொண்ணு, இந்த பேர்லாம் தாண்டி ஒரு நல்ல அம்மாவா, நல்ல இல்லறமா, நல்லபடியாக குடும்பத்தை நடத்தணுங்கிறது தான் உங்களோட பெரிய ஆசையாக இருக்கும். அதற்கேற்றாற் போல ஃபார்மலான ஒரு நல்ல கணவர் உங்களுக்கு கிடைக்க ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் வாழ்த்துகிறது. வாழ்த்துக்கள். என் தங்கை நேரடி, என்னுடைய நேரடி பார்வைப்பட்டவள். நீ ஆற்றினு தான் எடுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். வளையலா? என் தங்கை இதய புகழ் வாய்ந்தவள். வளையல் எடுத்த இந்த காரணத்தால் இந்த வளையல் உன் கைகளுக்கு அழகா, அல்லது இந்த வளையலால் உன் கைகளுக்கு அழகா அப்படிங்கிறத விட உன் கைகளால் கைகளால் வளையலுக்கு அழகு அப்படிதான் சொல்லணும். கைகளால் வளையலுக்கு அழகு என்று சொல்லலாம். அதனால மிக அற்புதமான ஒரு சிந்தனையோட மாடர்ன் தாட்ஸ், ஃபேஷன் தாட்ஸ் இருக்கிறவங்க தான் அந்த கொலுசு வளையல் இதெல்லாம் எடுப்பாங்க. அவகையில் நீங்கள் ரொம்ப மாடர்னான ஒரு தாட்டுடைய ஒரு ஆள். உங்கள் தாட் ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே ஐடி அல்லது வந்து பேங்கிங் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கும். உங்கள் ராசி என்ன? சிம்மராசி. சிம்மராசிக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடடடா, அது மட்டும் இல்லை, அந்த 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 ஹேர் பின் தான், ரெண்டும் தான், இது மட்டும்தான் எடுத்தீங்களா? இந்த சொல்லுவாங்கல்ல, லலாக்கு டோல் டப்பியுமா, கண்ணேங்கம் என்னெல்லாம விளக்கு எரியுமா, அந்த மாதிரி மிக அற்புதமான ஒரு தேர்வு. தோடு எப்பயுமே பெண்களுக்குரிய ஐட்டம்ஸ், அதாவது தோடு, வளையல், கொலுசு போன்ற ஆபரணங்களை விரும்புபவர்கள் சுக்கரனின் அருள் பெற்றவர்களாக இருப்பார்கள். நீங்கள் முழுக்க முழுக்க சுக்கரனுடைய அருள் பெற்றவர்கள். உங்களுக்கு ஆறாம் எண்ணில் பிறந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாகவும், ஆறில் ஆறு வந்து உங்களுக்கு லக்கி டிஜிட்டாகவும் இருக்கும். பெரும்பாலும் வெள்ளைக்கலர் ட்ரெஸ் போடுங்க, அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சரியா? அதனால் ஆறாம் நம்பரை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு வந்து கணவராக அமைய பெரிய வாழ்த்துக்கள். அது அமைப்பு இருக்குது. ஆறாம் தேதி அல்லது வந்து கூட்டுத்தொகை ஆறு வர்ற மாதிரி 15, 24 அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் உங்களை வாழ்த்துகிறது. வாழ்த்துக்கள். அடுத்தது, சிக்கலான ஒரு அமைப்பையும் நீங்கள் மிக அழகாக நேர்த்தியாக கையாண்டு, இந்த சிக்கலை யாருமே எடுக்க மாட்டாங்க. நான் கூட சொன்னேன், நம்ம நெறியாளர் எடுக்கும் போது இதை மட்டும் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நெறியாளர் அது வேற, அது வந்து ஆவிகள் இதை அணிவதில்லை. அதனால் அவருக்கு யாராவது இங்கே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா நெறியாளர் எடுத்திருப்பார். அதனால் நீங்கள் அந்த சிக்கலை எடுத்த போதே தெரிகிறது, நீங்கள் சிக்கல் சிங்கார வேலனை போல ஒரு ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க. பல கஷ்டங்களை தீர்த்து வைப்பவராக இருப்பாங்க. என்ன ராசிமா நீங்கள்? தனுஷ். தனுசு ராசி. அப்போ நீங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழுக்குடையவன் வந்து மிதுனம் என்பதால் ஒரு மருத்துவர் உங்களுக்கு கணவராக கிடைக்க வாழ்த்துக்கள். அவர் தான் உங்களுக்கு கிடைப்பார். ஒரு மருத்துவரோ அல்லது அறிவியல் சார்ந்தவரோ உங்களுக்கு கிடைப்பார். ஏன்னா அவங்க அவங்க லவ் பண்றது வேற ஆள், அதனால சொல்ல மாட்டேங்கிறாங்க. லவ் பண்ணுங்க சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டீங்க. அப்புறம் ஓ அது இல்லையே,
திச் இஸ் நாட் மை ஸ்பெக், திச் இஸ் நாட் மை பிராண்ட் அப்படிங்கிறது. ஏன் வேணாம்? ஏன்னா நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் சர்ஜரிஸ் அந்த மாதிரி இல்லை. நான் சொல்றது அப்படின்னு இல்லை, மருத்துவ துறையை சார்ந்த பணிகள் இருக்கு இல்லையா. யாரா இருந்தாலும் அப்படிதானே போவாங்க, நர்ஸா இருந்தாலும் அப்படிதானே போவாங்க. நோ, நாட் லைக் தட். நீங்க நர்ஸ், நீங்க டாக்டர் அப்படியே யோசிக்கிறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ற பிசினஸ் மேன் அப்படியா கூட இருக்கலாம் இல்லையா. அறிவியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர் உங்களுக்கு உங்களுக்கு கணவராக அமைவார். ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. வாழ்த்துக்கள். தெரியும்டா, நீதான் நீதான் எனக்கு தெரியும். தெரியும், அவ்வளோதான். சிம்பிள், அவ்வளோதான் ஆன்சர். முடிஞ்சது, அவ்வளோதான். சோழி முடிஞ்சது. தட்டால் மையா, தட்டால் மையா. திருமண வாழ்க்கை சொல்லுங்க எப்படி இருக்கும்னு. அவ்வளோ இவ்வளோ சிம்பிளாக இருக்கும், அவ்வளோதான். ஓவாரு ஆகா என் தீ பிடிச்ச நிலா சாயமா. அது டைவர்ஸ் எனக்கு அப்புறம் பாரு. அதில் கேட்பார், என்ன வேணும், நீதான் வேணும். அந்த மாதிரி தான், என்ன வேணும், நீதான் வேணும். அவ்வளோதான் சிம்பிள். பொண்ணு உங்களுக்கு இந்த ஹார்ட்டின் இடத்தினால உங்களுக்கும் சுக்கரன் பலம் பெற்ற பெண்ணாக இருப்பார்கள். அவர்கள் பெரும்பாலும் வந்து ஃபேஷன் டிசைனிங் மற்றும் அதாவது அழகு துறைன்னு சொல்கிறது, அதில் சம்மந்தப்பட்டவங்க. ஸ்பா, அப்புறம் இந்த இது சலூன், அப்புறம் வந்து கார் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் சுக்கரனுடைய காரணிகள். அந்த அழகு சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஃபேஷன் டிசைனிங், அந்த இந்த ஜுவல்லரிஸ்லாம் விற்பாங்க. அதாவது வந்து அழகு ஜுவல்லரிஸ், தங்கம் வைரம் இல்லாமல் ஃபேஷன் ஜுவல்லரிஸ், அதை சேல் பண்ணுற பெண்கள், அவங்க மாதிரி ஏதாவது ஒருத்தர் உங்களுக்கு மணப்பெண்ணாக கிடைப்பார்கள். ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் உங்களை வாழ்த்து. நன்றி. இப்போ வந்து என்னென்னா, இவ்வளோ நேரம் எல்லாரும் எடுத்தாங்க நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் எடுத்து நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு நான் எடுத்து நானே சொல்லணும்னா ஒரே ஒரு தான், பத்திரிக்கையே வச்சிடறேன். யாருக்கு பத்திரிக்கைன்னு சொல்லுங்க. மை எவ்ரி திங். நான் சொன்னா ஒய்ஃப் இல்லையா, டெலிகாஸ்ட் ஆகுதுங்களா. என் சிந்து வைத்தவர் இந்த உலகில் எனக்கு வேறு யாரும் இல்லை. இதற்கு இது பதில் இல்லையே, இது முன்னாடியே வரலையே அந்த பதில். நீங்க ஆஃப் ஸ்கிரீன்ல பேசுறதெல்லாம் ஆன் ஸ்கிரீன்ல பேசிட்டீங்க. நானும் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கேன். தங்கச்சிட்டு வேற உண்மை வேற சொல்லிட்டேன், அங்க வேற சிரிக்கிறாங்க. சொல்லுங்க உங்களுக்கு உங்க வாழ்க்கை திருமணம். எவ்ரி திங், மை எவ்ரி திங் அப்படின்னு பார்த்தா, ஏன் இதை யாருமே எடுக்கிறேன்னு எனக்கு தெரில. ஐ டோன்ட் நோ. ஏன்னா இது ஒரு வேளை உள்ளே இருந்ததுனால நீங்கள் எடுக்கலையா அப்படிங்கிறது. இந்த மை எவ்ரி திங் தான் எனக்கு சிந்து கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் இது என் கண்டென்ட் இல்லை, இதுக்கு என் தங்கச்சி வருவா. என்னோட கண்டென்ட்டு 52 லெட்ரு, அதே லெட்ரு தான், இங்கேயும் லெட்ரு தான் வச்சுருக்காங்க. காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காகிதம். இல்லைன்னா ஒன்றுமே எழுதலை. அதான் பாட்டாவே நான் இனிமே தான் எழுத போறேன் லவ் லெட்டர். எழுதினாலும் சிந்துவுக்கு புரிய போறது இல்ல. அதனால ஒன்னு புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து எழுதுங்கள். நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், தயவு செய்து எழுதுங்கள். நீங்க டெக்ஸ்ட் பண்றது, வாட்ஸ்அப் பண்றது, இதெல்லாம் விட சந்தோஷம் என்ன தெரியுமா? இவரை வாழ்த்துறீங்க அப்படின்னா, சில பேர் இருக்கான் HBD. ஆமா, இவர் பெரிய இவர் பெரிய வெங்காயம். இவருக்கு நின்று வாழ்த்துறதுக்குலாம் இவருக்கு டைம் கிடையாது. HBD அப்படிங்கிறது இப்படிலாம் பண்ணாதீங்க. ஒருத்தரை மனசார வாழ்த்துங்க. என்ன அன்பு தங்கையே, நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கணும், அண்ணனோட வாழ்த்துன்னு சொல்லுங்க. வாழ்க்கையில் மறக்க மாட்டாங்க. ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் லவ் பண்ணுறவங்கள்ட்ட உங்கள் லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. உங்கள் லவ்வை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண சொல்லாத காதல் சொர்க்கத்தில் சேராதுன்னா, அது சொல்லாத காதல் மட்டும் சொர்க்கத்தில் சேராது கிடையாது, சொல்லாத அன்பும் சொர்க்கத்தில் சேராது. நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கோம், அப்பப்போ பாராட்டிடணும். என் தளபதியே, என் சிங்கமே, என் தம்பியே, அப்பப்போ சொல்லிடணும். அப்போ தான் அவங்க மன சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த லெட்டரை நான் வந்து இந்த அவையின் முன்பு சிந்துவுக்கு டெடிக்கேட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் வச்சு அதை எடுத்து அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ அடுத்தபடியாக என்னென்னா, இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்களோட ராசியை சொல்ல போகிறாங்க. அதுக்கு பொருத்தமான ராசி எது அப்படின்றத குருஜி சொல்லுவாரு. தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளம். இவ்வளவு நேரம் வந்து ஒவ்வொருத்தரும் எடுக்கிற பொருட்களை வச்சு அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க ராசியை சொல்ல போறாங்க. அவங்களுக்கு எந்த ராசிக்காரர் வாழ்க்கை துணையா வரப்போறாரு, அண்ட் அவங்க லைஃப் அவரோட எப்படி இருக்குன்றதையும் நீங்க இப்ப சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, யார் ஆரம்பிக்கிறீங்க?
ராசியே தெரியலன்னா பிரச்சனையே இல்லை, நமக்கு பிபியே இல்லைன்னா ப்ராப்ளமே இல்லை. அந்த மாதிரி தான் இதுவும், ராசி நட்சத்திரம் எல்லாம் பிபிமா. விட்டுருங்க, பக்கத்தில் கொடுங்க. எனக்கு வந்து கடகராசி. கடகராசிக்காரர்கள், உங்களுக்கு ஏழு கூடியவன் சனி. அப்போ உங்களுக்கு கும்பராசிக்காரர்கள் தான் உங்களுக்கு செட் ஆவாங்க. உங்களுக்கு உங்களுக்கு மகரம் கும்பம் ரெண்டுத்துக்கும் சனி தான். மகர ராசிக்காரர்கள் மோஸ்ட்லி சூட் ஆவாங்க. நெக்ஸ்ட். எனக்கு வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள், உங்களுக்கு வந்து ஏழு கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து ரிஷபராசி அல்லது துலா ராசிக்காரர்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைய பெரும் வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் சிரிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு. ரைட்டு. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட். மிதுன ராசிக்காரர்கள், எழக்கூடியவன் குரு என்பதால் தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும், நீங்கள் சிரிக்கும் போதும் தெரிஞ்சு போச்சு. தனுசு ராசிக்காரர்களும், ஆனால் ஆனால் சொன்னீங்க பாருங்க ஆரம்பத்தில், ஜோ 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 பா, நான் லவ்வே பண்ணல, நான் லவ்வே சொல்லவே இல்லையே, இது எங்கே நாகம்மா மேலே சத்தியம். சரி, அப்போ ஏழுக்குடைய தனுசும் மீனமும் உங்களுக்கு செட் ஆகும். நெக்ஸ்ட்டு. சிம்மராசிக்காரர்கள், எழுக்குடையவன் சனி என்பதால் அதே தான் மகரம் மற்றும் கும்பம் உங்களுக்கு செட் ஆகும். இந்த சைடு கும்பராசி. கும்பராசி, கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சிம்மம் அல்லது மிதுனம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிம்மம் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. பொதுவாக கும்பராசிக்கு எட்டுக்குடையவன் மிதுனம்னு சொல்லுவாங்க, ஆனால் பெரும்பாலும் மிதுனம் சிம்மம் ரெண்டுமே செட் ஆகும். நெக்ஸ்ட். தனுசு ராசி. தனுசு ராசி, ஏழுக்குடையவன் மிதுன புதன் என்பதால் மிதுன ராசியை சேர்ந்தவர்களும் கன்னி ராசியை சேர்ந்தவர்களும் உங்களுக்கு கணவனாக வருவதற்கான வாய்ப்பு. காதலன் வேணுமா கணவன் வேணுமா? காதலன். காதலன் தான் வேணும். அப்படின்னா மிதுனம் போதும், கணவன் வேணும்னா கன்னி. தனுஷ் ராசி. தனுசு ராசி. தனுசு ராசி அதே தான், அவங்களுக்கு சொன்னதே தான், மிதுனமும் கன்னியும் உங்களுக்கு செட் ஆகும். நெக்ஸ்ட். சிம்மம். காதலன் வேணுமா கணவன் வேணுமா? கணவன் காதலனாக வேண்டும். கணவன் காதலனாக. அப்ப காதலனே கணவனாக வேண்டும்ங்கிற பாலிசியில இங்க யாருக்கும் இல்லை, அப்படிதானே? சரி, ரைட். உங்களுக்கும் மகரம் கும்பம் ரெண்டு செட் ஆகும். நெக்ஸ்ட். மகரம். மகர ராசி. மகர அம்பு தம்பி, இவருக்காக ஒரு கவிதை சொல்லாமல் போயிட்டேன். ஆ, ஸோ ஏழுக்குடையவன் சந்திரன் என்பதால் கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு செட் ஆகும். மீன ராசிக்காரர்கள், என்னோட ராசி நீங்கள், மீன ராசிக்காரர்களுக்கு ஏழுக்குடையவன் கன்னி என்பதால் கன்னி ராசியும் மிதுன ராசியும் உங்களுக்கு செட் ஆகும். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசி யாருப்பா? உங்களுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்கள், இப்போ தான் சொன்னேன், ரிஷபராசியை சேர்ந்தவர்களும் துலா ராசியை சேர்ந்தவர்களும் உங்களுக்கு கணவராக. இது யாரு, உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா அல்லது மனைவியாக? சாரிப்பா, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அருமையாக குறினீர்கள். விளையாட்டுக்கு சொன்னேன். நம்ம ஆங்கர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நான் ஏ ராசி சொல்லட்டா? கும்பராசி. கும்பராசி. நான் மீன ராசி. எங்க ரெண்டு பேருக்கும் பத்து பொருத்தமோ பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு போறீங்க. இல்ல ஒண்ணு இல்ல, சொன்னேன் இல்ல புரியல, எமோஷன்ல சொல்லிட்டேன். உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் செட் ஆவாங்க. ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை செலவிட்டீங்க கூட, ரொம்ப ஒரு ஜோதிடராக இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் உட்காந்தீங்க கூட, இவ்வளோ நேரம் நீங்கள் ஜாலியாக பேசுனீங்க. இந்த இங்கிருந்து எல்லாருக்குமே அந்த காதலர் தினம்னா என்ன அப்படின்றது ஃபுல்லாக முழுமையாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இல்லை, ஒரு விஷயம் நான் அதை சொல்ல விட்டுட்டேன். ஐ எம் சாரி. என்ன சொல்ல வரேன்னா, காதல தினம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமானது மட்டும் அல்ல. தயவு செஞ்சு அந்த தாட்லேருந்து வெளியே வாங்க. காதல தினத்தை ரகசியமாக பச்சை கலர் சட்டை போட்டால் ஓகே, மஞ்சள் கலர் சட்டை போட்டால் ப்ராக்ரெஸ்ஸு என்னமோலாம் சொல்லுவீங்களே, அதெல்லாம் விட்டுருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அதெல்லாம் 1970s கான்செப்ட். அம்மாக்கு லவ் சொல்லுங்கள், அப்பாக்கு லவ்யூ சொல்லுங்கள், அண்ணாக்கு லவ்யூ சொல்லுங்கள், உங்களுக்கு ரொம்ப பழகின உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட லவ்யூ சொல்லுங்கள். லவ்யூ அப்படிங்கிற வார்த்தையை இந்த ஷோ மூலிமா, இந்த ராணி சேனல் மூலிமா மக்களுக்கு சொல்லுகிறேன். லவ்யூ என்றால் உன்னை நான் விரும்புகிறேன் என்று மட்டுமே பொருள். உன்னை நான் காதலிக்கிறேன்னு ஏதோ ஒரு லூசுப்பைய சொல்லி வச்சுட்டான், அது காதலிக்கிறேன் அல்ல,
உன்னை நான் விரும்புகிறேன். உன்னை நான் விரும்புகிறேன். என் மகளே, ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் உன்னை வாழ்த்துகிறது. லவ் யூ அப்பா. என் மகளே, ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் உன்னையும் ஆசீர்வதிக்கிறது. மிகுந்த நன்றிகள் இவ்வளவு நேரம் என்னோடு நீங்கள் இருந்தமைக்கு. உங்களோடலாம் பயணிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இளமையாகவும் உணர்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த ராணி சேனலுக்கு என்னுடைய நன்றிகளும் மதிப்பும். நன்றி. இந்த ஆஸ்ட்ரோ காதல் ஷோ வந்து எல்லாரும் ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மீண்டும் பல ஷோக்களில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் விஜேஜே.